எங்கள் வாழவைத்த தெய்வத்தின் பால கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மனிதர்கள் முருகனுடன் ஐக்கியமாகிவிட்டு அவரை வணங்கி வழிபடுகின்றோம். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்தியோட இருக்காள, இவ உங்க பேத்தி தானே? ஆமாங்க. ஆண்டவனோட இவ்வளவு ஐக்கியம் ஆயிட்டாள, என்ன காரணம்? அது ஒரு பெரிய கதைங்க. இவ பேரு வள்ளி. இவ கூட பிறந்ததுக்கு அந்த ரெண்டு குழந்தைகளும். இவங்க அப்பா அம்மா எதிர்பாராம ஒரு பெரிய விபத்துல காலம் ஆயிட்டாங்க. பிறகு இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட வந்தது. விவரம் தெரிஞ்ச வள்ளி எனக்கு அப்பா வேணும் அம்மா வேணும்னு அடம்பிடிச்சா. அப்பாவும் அம்மாவும் சாமி ஆயிட்டாங்க அம்மா. சாமி ஆயிட்டாங்களா? ஆமாம்மா. ஆமா. அம்மா எங்கிட்ட பேசுங்கம்மா. அப்பா பேசுங்க. அப்பா பேச மாட்டீங்களா? இப்படி எல்லாம் பேசுனா சுவாமி உங்ககிட்ட பேச மாட்டாருமா. சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். சுவாமிக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்யணும். அப்பதான் சுவாமி உங்ககிட்ட பேசுவார். அதுக்கு நான் என்ன செய்யணும் தாத்தா? அதுக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கணும். நெத்தி நிறைய உபூதி போட்டுக்கணும். பயபக்தியோட சுவாமியை கும்பிடணும். எங்க வள்ளி கும்பிடுமா பாப்போம். முருகா இன்னைக்கு வள்ளிய சமாதானப்படுத்த முருகனைத்தான் அப்பா அம்மான்னு சொன்னேன். இன்னைக்கு அவன் மூச்சு பேச்சு எல்லாமே முருகன் தான். முருகா துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும். கட்டும்
சஷ்டி விரதத்திலையும் உன்னை நான் விடாம கண்காணிச்சுட்டு வந்தேன். அவனை வழிபடுற முறையும் அந்த வழிபாட்டில் இருக்கிற பக்தியும் அந்த பக்தியினால உனக்கு ஏற்படுற பரவசத்தையும் என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன இந்த அளவுக்கு புகழறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யமனுடைய வரவை எந்த நேரமும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நோயாளிம்மா. ஐயா ஆமாம், லட்சக்கணக்கில் சொத்துக்களை கொடுத்த ஆண்டவன்
புத்துநோயும் சேர்த்து கொடுத்துட்டான். டாக்டர் கிட்ட போய் ஆயுளை ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதிகப்படுத்திக்கிறத விட தெய்வ சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்து மன அமைதியை தேடிக்கலான்னு தான் இங்க வந்தேன். உங்களுக்கு மனைவி குழந்தைங்க யாரும் இல்ல? எனக்கு ஒரு குடும்பம் இல்லையேன்னு எந்த காலத்திலயும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு மகள் எனக்கு இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்கய்யா, உங்களுக்கு மகளா இருந்து என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷமா. நீ மகளா இருந்து எனக்கு உதவிகள் செய்ய போற மாதிரி நானும் தகப்பனா இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன். நீ மறக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க வள்ளி? எனக்கு பிறகு என் சொத்துக்களுக்கு உன்னத்தான் வாரிசா நியமிக்க போறேன். ஐயா, நான் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு. எங்க தாத்தா விட்டுட்டு போன வீட்டு வருமானத்தை வச்சுதா நானும் என் தங்கைகளும் அந்த முருகனே துணைன்னு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பெரிய பொறுப்பு? வள்ளி, என் சொத்துக்கள் நல்ல காரியங்களுக்காக செலவாகணும்ன்றது என்னுடைய ஆசை. அதை எதுக்கு எப்படி செலவழிக்கணும்ன்றது உனக்கு தெரியலனாலும் நீ நம்பற அந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வழிகாட்டுவாமா? நான் சொல்றத கேளு, மறுக்காது. ஐயா, இது நாம ரெண்டு பேருமே நம்பற அந்த முருகனுடைய கட்டளம்மா. மறுத்து எதுவும் சொல்லாத. அவன் விரும்பாம உலகத்துல எதுவுமே நடக்காது. அவன் நோக்கம் அப்படி இருந்தா அதை ஏத்துக்கிறதா என் கடமை. உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஐயா, நீங்க அள்ளி தந்த செல்வத்தை உங்களுக்கு விருப்பமான வழியிலேயே செலவழிக்கிறேன். இந்த பாதையில கடைசி வரைக்கும் நடக்க நீங்க தான் துணையா இருக்கணும். வயசுல பெரியவங்க நீங்க, எனக்கு போய் எழுந்துன்னு மரியாதை கொடுக்கணுமா? உட்காருங்க. என்ன விஷயம்? நம்ம ஆஸ்திக சமாஜத்து சார்பில் ஒரு விழா நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அதுல புன்னையா சுவாமி அவர்களை வரவழைச்சு பேச வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு ரோடு போட்டு தரதா சொல்லிருந்தீங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சே? குன்றத்தூர் முருகன் பேரால அனாதாசிரமம் ஒண்ணு கட்டணும்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். அது விஷயமா இதுக்காக கோவில்ல ஒரு 7 கிரவுண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். கட்டிட வேலையா எப்ப வர? பெரியவர் உங்க கூட வந்தாரா? இல்லைங்க, நான் தனியா தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் ஒரு தீவிர முருக பக்தன். ஒரு காலத்துல உன்னை விட அதிகமா தர்ம காரியங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணுனேன். சமீப காலத்துல நுந்து நொடிச்சு போய் அவன் சன்னதியில அழுது புலம்புனேன். அன்னைக்கு ராத்திரியே அவன் கனவுல வந்து உன் பேரை சொல்லி நான் சொன்னதா சொல்லி 5000 ரூபாய் வாங்கிக்கோன்னு சொன்னான். அதுதான் வந்தேன். உங்களுக்கு 5000 ரூபாய் இல்ல 50000 தரதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப நன்றிமா. ஆனா எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுமா. அதே முருகன் சன்னிதியில எனக்காக இன்னைக்கே நீங்க மன்றாடி கேட்டு என் கனவுலயும் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும்படியா சொல்ல சொல்லணும். அது வந்து உங்களால முடியும். ஏன்னா அவனுக்காக லட்ச லட்சமா செலவழிச்சிருக்கீங்களே, அவன் மேல ஆழமான பக்தி உள்ளவராச்சே. அம்மா வள்ளி, சத்தியமா சொல்றேன், முருகன் பேரை சொல்லி உன்னை யாரும் ஏமாத்த முடியாது. முருகன் என் கனவுல வரல. எல்லாரும் சொன்னாங்க முருகன் பேரை சொன்னா வாரி வாரி கொடுப்பேன்னு. வாழ்ந்து நொடிச்சவன் வறுமையை தாங்கிக்க முடியாம போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நான் வரல. நில்லுங்கய்யா, விபூதியும் குங்குமமும் பக்திக்காக வச்சுக்கணுமே தவிர அதை வச்சு பகல் வேஷம் போடக்கூடாது. தாத்தா, ஒரு 500 ரூபாய் கொடுங்க. நல்லா இருக்கணுமா? நாங்களும் போயிட்டு வரோமா? வரமா, போயிட்டு வர்றோமா. அம்மா, 20 வயசுல ஆண்டவன் உங்களுக்கு 60 வயசு அனுபவத்தை கொடுத்திருக்காம்மா. அது இருக்கட்டும் தாத்தா. தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? காலேஜ்ல ஃபீஸ கரெக்டா கட்டிட்டம்மா, ஆனா படிக்கிறதுக்கு தான் ஆளுங்க வர்றது இல்லையா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெய்வ பக்தி உண்டு, தங்கச்சிகளை கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்தீங்கன்னா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தன மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு.
குளிக்க வர பெண்கள் கிட்ட நீ மிஸ்பிஹேவ் பண்றேன்னு உன பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால இன்னில இருந்து ஒரு ரிசெப்ஷன்ல போட்டுருக்க. சார் டோன்ட் டாக், கெட் அவுட். இங்க குளிக்கவங்களோட வாட்சு செயின் மோதிரம் எல்லாம் திருட்டு போறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால ஹோட்டல் நிர்வாகமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அதை வாங்கி வச்சிருந்து பத்திரமா ஹேண்ட் ஓவர் பண்ணுது. அதுக்கு ஒரு நார்மல் அமௌண்ட் சார்ஜ் பண்றோம். எவ்வளவு ரூபாய்? 10 ரூபாய் தான். கூட்ட எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் 10 ரூபாய். நல்ல சிஸ்டம், எல்லா ஹோட்டலும் இது மாதிரி வரணும். என்ன மகேஷ், ரோம் பணம் தானே? கொடு கொடு 10 ரூபீஸ். உங்க திங்ஸ் எல்லாம் இதுல போடுங்க. எதுலீங்க? இதெல்லாம் பத்திரமா கட்டி டிராயர் வச்சிருக்க, குடிச்சிட்டு வரும்போது வாங்கிக்கங்க. ஓகே. உங்க டோக்கன் நம்பர் 420 420. லக்கி நம்பர் சார். எஸ் இந்த பர்ஸ்ல 500 ரூபாய் பணம் இருக்கு, இதையும் அதோட வச்சுக்கங்க. ஓகே. ஐயோ, அவன் உங்களையும் ஏமாத்திட்டான். எங்க கல்லாவையும் காலி பண்ணிட்டான். உங்க கல்லாவை கொண்டு உடம்புல போடியா? என் கண்ணாடியில தூக்கிட்டு போயிட்டான். என் கண்ணு தெரியாத இப்போ நித்யா சேகரா, என் கண்ணாடி எங்க இருக்கா பாத்து இருக்கா? ஒரு சீட் இருக்கு. என்னது இந்த கண்ணாடியில் பவர் அதிகம், எனக்கு தேவைப்படாது, மற்றவை ஓகே. ஐயோ, ஜெட்டி இருந்ததே. ஐயோ அக்கா, நகையெல்லாம் எங்கன்னு கேட்டா என்னங்க பண்றது? நாங்க ஏதாவது கோல்டு கவரிங் நகை வாங்கி தரோம். பல்ல எழுக்கிற வரைக்கும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். நீங்க தான் ஒரிஜினல் மேனேஜரா? எஸ் கிளாட் டு மீட் யூ. அந்தால் ஃப்ராடா இருந்தால உங்களை விட ஸ்மார்ட்டா இருந்தா. என்ன சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். எல்லாம் ட்ரேட் காய் சார், தண்டத்துக்கு வச்சிருக்கீங்க. வாங்க. காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஓ, பாடம் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ஓ, அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஓ, ஆமா, உங்க காலேஜ் வாட்ச்மேன் எப்படி? சரியான கிழம், கண்ணு கூட தெரியாது. கண்ணு நல்லா தெரியும்னு சொல்றேன். எப்படி இல்லனா? நீங்க ரெண்டு பேரும் தினமும் ஸ்கூட்டர்ல போறது அவர் எப்படி பாத்துருக்க முடியும்? அக்கா இங்க பாருங்க, தாய் இல்லாத குறை தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன். அது தப்புங்கிற முடிவுக்கு இப்ப வந்துட்டேன். நாளையில இருந்து நீங்க காலேஜ் போய் இங்க படிப்ப வீட்லயே படிக்கலாம், டியூஷன் வைக்கிறேன். அக்கா அக்கா என்ன அக்கா, டியூஷன் சொல்லி கொடுக்க நீ பாட்டு ரெண்டு காட்டாளங்களை ஏற்பாடு பண்ணிடாத. எங்க காலேஜ்லயே நல்ல லெக்சரர்ஸ் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, அவங்களே டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணுக்கா. அவங்களுக்கு என்ன வயசு? அக்கா இவ வாத்தியா இருக்கு 45 வயசு இருக்கும், நிறைச்ச முடி, சோட பிடி கண்ணாடிக்கா. இவ வாத்தியாருக்கு 42 வயசு, அப்பள மாதிரி கொஞ்சம் வழுக்க, அவ்வியார் மாதிரி சின்ன கூண். சரி, அவங்களை நீங்களே அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூக்கா. அம்மா, காலேஜுக்கு போய் சத்தங்கத்தம் போடாம சங்கதிய நாசூக்கா விசாரிச்சுட்டு வந்துட்டீங்களே, எப்படிமா? தாத்தா, படிப்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க ஒழுக்கம் கெட்டு போக கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். என்னப்பா போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இது தேராது.
என்கிட்ட மூணு கிங் உங்ககிட்ட மூணு கிங் எப்படி வந்துச்சு? உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் இல்லங்கற நீ ஏதோ ஃபிராட் பண்ணிருக்க. யார பத்தி ஃபிராடுங்கற? யாராவது கிட்ட நெருங்க நீங்க கீழிச்சு புடுவன் கீழிச்சு ஜாக்கிரத. என்னையா ஃபிராடாட் ஆடிட்டு அத்தனை அழிட்டு போயிருக்கா? எல்லாரும் பாத்துருக்கீங்க, இங்க வரும் ஆம்பளை இல்லையா? ஏன் நீ ஆம்பளை இல்லையா? இது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அவனை தட்டியறி. என்ன யோசிக்கிற? அவனை விடக்கூடாது. செத்து போயிட்டாம்பா. அட பாவி, கொலை பண்ணிட்டே ஐயா. இந்த போலீஸுக்கு தெரிஞ்சா எல்லாருமே உள்ள போகணும். எல்லாரும் ஏயா உள்ள போகணும்? நீங்க தான் தூண்டி விட்டீங்க. கொலை பண்ணவனை விட தூண்டி விட என் தண்டனை அதிகம். ஐயோ, எங்கேயும் அப்புறம் மாட்டி விட்டுறாதப்பா. அப்புறம் உன பண்றேன், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம போகும் அதை போட்டுட்டு விஷயம் வழி தெரியாம அமைக்கிறேன். அது கொஞ்சம் பணம் செலவாகும். எல்லாரும் கையில் வச்சுக்கிறது கொடுங்க. சீக்கிரம் போடுங்க, போலீஸ் வந்துட்டு போகுது. அப்பா போனா கலகலங்கிறாம்பா. அடேய், நடிச்சு போய் எழுந்துடுறா. அப்பா, ஒரு இஞ்சு இந்த பக்கம் குத்தி இருந்த இது வந்திருக்காது, குடல் தான் வந்திருக்கும். ஆமா, எவ்வளவு தேரும்? சும்மா ஒரு 4000. 4000 வச்சு தேரும், கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்ல. சரி, முதல்ல என் பங்கை விட்டு இரு. இரு, அவசரப்படாத. ரெண்டு பசங்களா பங்காடா பிடிக்கிறீங்க? பங்கு அது வந்துங்க, வர வழியிலேயே பணத்துக்கு உயிர் வந்துடுச்சு. ஏண்டா, நீங்க போனதுக்கு அப்புறம் கிளப்பு பையன் வந்து விஷயத்த சொன்னான். இப்படி ஆடுற மாதிரி ஆடுறது, நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, அவன் சாகுற மாதிரி சாகுறது, எல்லாரையும் நம்ப வச்சு பணத்தை புடிங்கிட்டு ஓடுறது இல்லையா? இவன் என்ன பேச்சு? போலீஸ் குத்து ஒப்படுத்த வேண்டியது. எதுக்குங்க போலீஸ்? ஆளுக்கு 4 போடும் தர்ம அடி. பெரியவர் தூங்கிட்டாரா? என்ன முடிச்சிட்டு இருக்காரு? இன்னைக்கு மேல கரு புரண்டு இருக்காரு. சத்தம் கிட்ட கேட்டு எழுந்தாரோ? வெளியில வரைக்கும் என்ன பணம் புரட்டு போட்டேவாரு. அம்மா, சாப்பிடதா வச்சிருக்கியா? எடுத்து வச்சிருக்கலாம். மெதுவா மெதுவா. கண்டபடி ஊரை சுத்திட்டு வர இவர் பெரியவரா, இல்ல காலையிலே எழுந்து சைக்கிள்ல போய் வீடு வீடா பேப்பர் போட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற நான் பெரியவனா? நிச்சயமா நீங்க தான் பெரியவர். அத்தோட பேச்சு நிறுத்திங்க. உங்க வசவு வேணா, உங்க சோறு வேணா. கையில எடுத்த சோத்த வாயில போடுறதுக்குள்ள தடுத்துட்டியடா. கூட்டு சாப்பிட சொல்ற. அத நாய்க்கு போடு. ராத்திரி பகலா வீட்டுக்கு காவலாவது இருக்கும். அவன் கடக்கறான், நீ சாப்பிடுனா அவன் சொன்ன மாதிரி கொண்டு போய் நாய்க்கே போடு. அவன் உணவு உனக்கு தெரியாதா? கடுகு மாதிரி பொறிவானே தவிர மனசுல ஒண்ணுமே இருக்காது.
அதையெல்லாம் மறந்துட்டு நீ சாப்பிடுப்பா. பேசுறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமா, 400 நாளைக்கு சம்பாதிதான் போறேன், அப்ப கவனிச்சுக்கிறவன சாப்பிடுறியா நாய்க்கு போடவா. காபி சாப்பிட்டு போப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, காலகாத்தால எந்திரிச்சு வீடு வீடா போய் பேப்பர் போட்டு வந்திருக்க, என காப்பி இல்ல, என்னமோ வெட்டி முடிக்க போற மாதிரி அவருக்கு முதல் காப்பி. அவன் அவசரமா வெளியே போறானே எடுத்துட்டு வந்தேப்பா. உனக்கு சரோஜா கொண்டு வராடா. அம்மா இருந்தானு உனக்கு அவர் மேல தனி கரிசனம் தான். சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும் போதே இப்படி கவனிக்கிறிய, நாளைக்கு ஒரு 5-10 சம்பாதிச்சு கொடுத்துட்டா எப்படி எல்லாம் கவனிப்பியோ. அப்படி ஒரு நேரம் எனக்கு வரா போகாது சார். ஐயா மனசு வச்சா அந்த நேரம் இன்னைக்கு கூட வரலாம். என்னப்பா சொல்ற? அம்மா இன்னைக்கு பேப்பர்ல சேல்ஸ்மேன் தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கு, அவங்க கேக்குற தகுதி எல்லாம் ஐயாவுக்கு இருக்கு, நேர்ல போய் பார்த்தா நிச்சயம் வேலை கிடைக்கும். போய்தான் பாருன்னா. போறம்மா. என் சம்பாத்தி அந்த குடும்பத்துக்கு போதுன்னா நான் ஏன் உன்ன தொல்லை பண்றேன்? தலைக்கெழுத்தா காலுக்கு பத்தல, காலுக்கெழுத்தா தலைக்கு பத்தலன்னு தான் சொல்றேன். இஷ்டம்தான் போ, கஷ்டம்தான் விட்டுடு. இந்த விளம்பரம். அண்ணன் நிச்சயம் போவாரு. நீ இந்த காப்பிய குடி. இப்போவாது குடுத்திய. நான் மட்டும் 4 காசு சம்பாதிச்சா இந்த பைய பேசுற பேச்சுக்கு அவன் கைய கால உடைச்சிருப்பேன். அப்புறம் இந்த காப்பியும் கிடைக்காது. பெரிய வேலை, கையில 4 காசோட வீட்டுக்கு போனா அந்த பொடிப்பை நாக்கில பல்லு போட்டு ஒரு சொல்லி சொல்லிடுவானா? உண்மைதான்டா. அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி 4 காசு சேர்த்தா உடனே 3 சீட்டு ஞாபகத்துக்கு வந்துருது. இத பாரு, இன்னைக்கு ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவோம். பண்ணுவோம். கிடைக்கிறதெல்லாம் நேரம் வீட்டுக்கு. இப்படிக்கு வள்ளி அம்மை. அன்புடையீர், இன்று மாலை 4 மணிக்கு தவத்திரு பொன்னியா சுவாமிகள் முருகன் பெருமை பற்றி சொற்பொழிவாற்ற இசைந்துள்ளார்கள். ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கும் இந்த விழாவுக்கு பக்த அன்பர்கள் அவசியம் வருகை தருமாறு வேண்டுகிறேன். இப்படிக்கு வள்ளியம்மை. செந்தில், இந்த வள்ளியம்மை யார் தெரியுமா? யாரு? செட்டிநாட்டு ஆட்சியா இருக்கும், போற இடத்துக்கு புண்ணியத்தை தேடிட்டு இருக்கு. அதுதான் தப்பு. சின்ன வயசு, ஏகப்பட்ட சில்ற, உற்சாகத்தனமா நடந்துகிட்டா அவகிட்ட இருந்து ஏராளமா பணத்தை கறக்கலாம். நிறுத்து, ஐடியா வந்துடுச்சு. உனக்கு தான் கற்பூர மூளையாச்சே. பட்டா பத்தி என்னது? நீ என்ன பண்ற? மதிப்பிற்குரிய திரு பொன்னையா சுவாமிகள் முருகன் பெருமையை பற்றி பேச சொன்னதை என் பாக்கியமாக கருதுகிறேன். கடவுள் உயிரை படைத்து அது குடியிருக்க உடலையும் படைத்து அதற்கு உணவு உடை உறைவிடம் தந்து தன்னையே நினைத்து பார்க்க ஒரு உள்ளத்தையும் தந்திருக்கிறான். அவன் தந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நாம் அதை நமக்கு தந்தது அந்த முருகன் தான் என்ற உண்மையை மட்டும் மறந்து விடுகிறோம். மனிதனுக்கு வரும் துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். நிறுத்துமா. கடவுள் உயிரை கொடுத்தா, உடலை கொடுத்தா, தண்ணியை நினைச்சு பார்க்க ஒரு உள்ளத்தை கொடுத்தான்னு சொன்னீங்களே, ராப்பகலா அந்த உள்ளத்துல அவனத்தை வர வேறு எதையுமே நினைச்சு பார்க்காத என் நண்பனுக்கு இப்ப சோதனை கொடுத்திருக்காரு. அண்ணியே பாத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது சுத்தமா இழந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ சொல்றேன், முருகன் ஒருத்தர் இருந்தா உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுக்கறானே தவிர பக்தி உள்ள என் நண்பன் மாதிரி ஏழைங்களை அவன் ஏறெடுத்து பாக்குறதே இல்ல. என்ன பணக்காரங்களுக்கு கொடுத்தா தானே இந்த மாதிரி பகிரங்கமா கூட்டம் போட்டு அவனை பாராட்டி பேசுவீங்க? எங்களை மாதிரி ஏழைங்களை கொடுத்தா அந்த பக்தி ஒரு குடிசைக்குள்ளே அடங்கி போயிரும், அப்படித்தானே? இப்ப உங்க நண்பருக்கு என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாக கிடக்குறான். இதுக்கு மேல வர என்ன வேணும்? முருகன் கோயில் திருநீரை தவிர அவன் நெட்டியில வேற எதையுமே பூசிக்கிட்டது இல்ல. கந்த புராணத்தை தவிர வேற எந்த புராணத்தையும் அவன் படிச்சது இல்ல. சஷ்டி விரதத்தை தவிர வேற எந்த விரதமும் அவன் இருந்தது இல்ல. அப்பேற்பட்டவன் இன்னைக்கு கடுமையான நெஞ்சு வழியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காமா? தன்னை நம்புறவங்க முருகன் கைவிட மாட்டான்னு வாயிலேயே பேசுறீங்களே. இன்னைக்கு நண்பர் மரணவாசல் அவசப்பட்டுகிட்டு இருக்கான், அதுக்கு என்ன சொல்றீங்க? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. முருகன் அருளால நிச்சயமா பழிச்சுக்குவாரேன். நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள அவன் உயிரோட இருப்பானோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? முருகா உடனே புறப்படுங்க. ஐயா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்க, நான் இப்ப வந்துடுறேன். முருகா பாருங்க, பாத்தீங்களா இவன் படுத்திருக்க நிலைமைய? ராப்பகலா நாயா பேய உழைப்பான், கிடைக்கிற காசுக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் சன்னிதானத்துல நின்னு அவன் பேருக்கே அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். நோய் நொடின்னு வந்துட்டா டாக்டர் கிட்ட போகாம விபூதி அள்ளி ஒரு வாய் போட்டுக்கிட்டு வியாதி குணமாயிடுச்சும்பான். அப்படிப்பட்டவனுக்கு கருணை காட்டாம உதட்டளவுல முருகான சொல்லிக்கிட்டு இருக்கிற வெளிவேஷக்காரங்களுக்கு தாமா உதவி செய்கிறான். மூச்சுக்கு 300 தடவை அவன் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உண்மையான பக்தனுக்கு அவன் உதவி செய்யலையே. அடிக்கடி முருகனை பத்தி குறை சொல்லாதீங்க, என்ன நீங்க அனுப்பி வச்சதே அவன் தானே. சரி, டாக்டர் கொடுத்த மருந்து ஏதாவது கைவசம் இருக்கா? இருக்கு. இத மருதமலை பிரசாதம் சொல்லி கொடுங்க. தப்பில்லையம்மா.
படம் பிடிக்கிற குழந்தைக்கு மருந்து தேன்ல கலந்து கொடுப்பாங்க, அது மாதிரிதான் இதுவோ. பரவாயில்ல கொடுங்க. செந்தில் கண்ணா, செந்தில், மருதமலையில இருந்து பிரசாதம் வந்திருக்குப்பா, கொஞ்சம் வாயத்தொற. இது மருதமலை பிரசாதம் இல்ல, அது ஒரு தெய்வீக மணம் இருக்கும், தேவாமிர்த சுவை இருக்கும். விரதையோ போட்டானே, விரதையோ போட்டானே, விரதையோ போட்டானே, விரதையோ போட்டானே. சத்தியமா சொல்றேன், இவர் அந்த முருகனோட ஐக்கியமாயிட்டாரு. நான் இப்பவே கோயிலுக்கு போய் இவருக்காக வேண்டிக்கிறேன். ஏன் வேண்டுதல முருகன் நிச்சயமா நிறைவேற்றுவா. திரும்பி வருவீங்களாம்மா? நான் இங்க வந்தது அவனுடைய கட்டளை, இப்ப நான் போறது என்னுடைய கடமை, நிச்சயமா வருவேன். எந்திரடா முருகபக்தா, போயிட்டா? சாதாரணமா போனா ஆடி போயிட்டா. போ, எப்படி நடிப்பு? தூள்ரா கண்ணா. கண்ணா, இப்ப நாம புடிச்சிருக்கிறது சாதாரண புளியங்கொம்பில்ல, பணம் காய்க்கிற மரம். லேச அசைச்சா போதும், பணமா கொட்டும். முருகா, இதையும் அவ வந்ததும் சொல்லு. அதுவும் சரி. சொன்னபடி செய்ய. நீங்க அதற்கட்டும், உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நேத்து வரைக்கும் இருப்பலாம் பொழைப்பலாம் இருந்தனா, இன்னைக்கு எழுந்து நடமாடனா, இடையில ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது, யார் மூலமா நடந்ததுன்னு எனக்கு தெரியலனாலும், அதை நடத்துறது என் முருகன் தாங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றி, வெற்றி முருகன் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டான். எனக்கும் வெற்றிதா. என்ன சொல்றீங்க? என் பேர் வள்ளியம்மா, நான் ஒரு முருக பக்த. நேத்து நான் வந்தப்போ நீங்க உணர்வே இல்லாம படுத்திருந்தீங்க. அது நீங்க தானா? என் ஃப்ரெண்ட் உங்களை பத்தி நிறைய சொன்னா. நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தெம்பாவும் உற்சாகமாவும் இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ராத்திரி எல்லாம் அவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன், பலன் கிடைச்சிருச்சு. எனக்காக நீங்க எதுக்கு? என்னதான் அவன் மேல பக்தியை செலுத்தினாலும் நோய் நொடின்னு வந்துட்டா நான் டாக்டர் கிட்டதான் ஓடுவேன். ஆனா நீங்க அவன் பிரசாதத்தை மிஞ்சிற அருமருந்து எதுவுமே இல்லைங்கிற வைராக்கியத்துல இருக்கீங்க. உங்க ஆழமான பக்திக்கு நான் செலுத்துற காணிக்கதா ராத்திரி கண் முழிச்சதே. பதிலுக்கு பக்தினா எப்படி இருக்கணுங்கிற பாடத்தை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. முருகா, முருகா, அறிமுகம் இல்லாத ரெண்டு பேரை சந்திக்க வச்சு ஒருத்தரால ஒருத்தருக்கு பலன் கிடைக்கும் போய் செஞ்சிட்டேப்பா. உன் விளையாட்டே விளையாட்டு. இத பாருங்க, ஏழ பணக்காரி ஆண் பெண்ணுங்கிற அத்தனை பாகுபாட்டையும் கடந்து முருக பக்தியால ஒரே ஜாதி ஆயிட்டோம். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் கூசாம என்ன கேளுங்க. வேலைக்கு ஆள் வச்சா கூட கூப்பிட்ட குரலுக்கு வரமாட்டான். கூப்பிடாமலே ஓடி வந்து உதவி செய்யத்தான் வேலோட ஒருத்தர் என் வீட்டில் இருக்கானே. நீங்க வேற அதுக்கு சிரமப்படணும். நானும் கவனிக்கிறேன். முருக இல்லாம எந்த ஒரு விஷயமும் உங்க வாயில இருந்து வரமாட்டேங்குதே. என் இதய துடிப்பு காது கொடுத்து கவனமா கேட்டீங்கன்னா அந்த ஓசையில கூட அவநாமம் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். செஞ்ச போர்வ ஜென்மத்து புண்ணியம் தான் உங்களை சந்திச்சது. நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க, நான் வரேன். அம்மா வணக்கம். செந்தில் குணமாயிட்டான். தெரியுமே. ஆமா, என்னது கையில? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, சும்மா காட்டுங்க. எதுக்கு இந்த எலுமிச்சம்பழம்? எலுமிச்சம்பழம் இல்ல, சாத்துக்குடி. செந்திலுக்கு புழிஞ்சு கொடுக்க. இவ்வளவு சின்ன சாத்துக்குடியா? எங்கிட்ட இருந்த காசுக்கு இந்த சைஸ் தான் வாங்க முடிஞ்சது. இதுல 2000 ரூபாய் இருக்கு, அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஐயோ, இது அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுடுவாமா? அவருக்கு தெரிய வேண்டாம், அப்படியே தெரிஞ்சாலும் அவர் வணங்குற தெய்வம் ஏ மூலமா கொடுத்துதா சொல்லுங்க. அப்படி இருக்க சரிம்மா. டிரைவர்னே, வண்டி எடுங்கண்ணே, புறப்படுங்கம்மா. செந்தில், உன் நடிப்பு கிடைச்ச அட்வான்ஸ் பாத்தியாடா? பணம் காக்கிற மரத்தை உழுக்க ஆரம்பிச்சிட்டோம்,
இனிமே ஜாலி குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் நீங்க ஐ எம் ப்ரொஃபசர் சேஷ் ஐ எம் அல்சேஷ் துளசிக்கு நான் தான் லெக்சரர் ஜஸ்ட் 42 வயசு தான் ஆகுது ஐ எம் இன் சார்ஜ் ஆஃப் நித்யா எனக்கு 45 வயசு ஆகுது 3 வயசு தான் வித்தியாசம் உட்காருங்க தேங்க் யூ எனி ட்ரிங்க்ஸ் பிளாக் காஃபி தட் மீன்ஸ் வித்தவுட் மில்க் நோ பிளாக் காஃபி வித் மில்க் பிளாக் காஃபி வித் மில்க் தட் டு பிளாக் கவ் துளசி நித்யா குட் மார்னிங் சார் மார்னிங் சார் காட் பிளஸ் யூ காலேஜ்ல உங்களுக்கு நீங்க தான் படிப்பு சொல்லி கொடுக்கறதா சொன்னாங்க எப்படி படிக்கறாங்க எங்க படிக்கறாங்க எப்படி படிக்கறாங்க துளசி இருக்காளே ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போறோம் கப்புன்னு குடிச்சுக்குவா விடவே மாட்டா ஆனா சந்தேகம் வந்தது தொலைஞ்ச சில சமயம் அவ இடுக்கு பிடியில நான் மாட்டிக்கிட்டு திணறு திணறு திணறி இருக்க நெத்தி மட்டும் என்ன குறைச்சல் பாடத்துல நெத்தி அடிதான் இன்ஃபேக்ட் எனக்கு கூனை விழுந்ததே அவளாலதான் ஐ மீன் அப்படி விழுந்து விழுந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதுலயும் கணக்கு பண்ண ஆரம்பிச்சா எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் படிச்சு முன்னுக்கு வந்தா சரி கவலைப்படாதீங்க நாங்க முன்னுக்கு கொண்டு வந்துடுறோம் அதுல நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் அவங்க பிரசவ ஆஸ்பத்திரியிலேயே போய் உட்கார போறாங்க மாடிக்கு போகலாம் குழந்தைங்க படிக்கணும் ஒரு கண்டிஷன் நாங்க மேல முடிக்கிற வரைக்கும் யாரும் வந்து தொந்தரவு பண்ண கூடாது பாடம் வீணாயிடும் உங்க உடம்ப பாத்துக்கங்க இல்ல அது நிச்சு கை தாங்கள கூட்டிட்டு போயிட்டா சரியாயிடும் வரும் புடிச்ச பொடி விடாத விலங்கென்ன அடியில இனிக்கும் நுணீர கதக்கும் அது என்ன கரும்பு தரையில ஊரும் செவுத்துல ஏறும் அது என்ன எறும்பு அக்கா இறங்கி போயிட்டா இப்படி திரும்பு பாட்ட விட்ட இடத்துல புட்டி கட்டடிச்சு காதலிக்க வந்தவளே மேரேஜுக்கு நாள் குறிச்சு மாலையிட வேணுமடி காலேஜுக்கு கட்டடிச்சு காதலிக்க வந்தவளே மேரேஜுக்கு நாள் குறிச்சு மாலையிட வேணுமடி தாங்காது காது 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 இருக்கும் ஆனாலும் கேட்காது அது என்ன கண் இருக்கும் ஆனாலும் பார்க்காது அது என்ன நாக்கிருக்கும் ஆனாலும் பேசாது அது என்ன கோயில் மணி அக்கா இறங்கி போயிட்டா அடுத்தது இனி என்ன தூயத்தை தொடர்ந்து படி அம்மாடி நோட்டம் படி அக்காடி ரெட்டை ஜோடி மாடம் பண்ணுதடி
கூப்பிடுறாங்க, அவசரமா வாங்க. வரோம், உங்க தவணி எல்லாம் எடுத்துக்கங்க. அம்மா, வாத்தியாருங்க பாடங்களை கத்து கொடுத்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்கம்மா. எல்லாம் முடிஞ்சாச்சா? ஓ, ஜாப் ஜாம் நடத்திட்டோம். இனிமே காலை மாலை ரெண்டு வேளையுமே வச்சுக்கலாம். காலேஜ் விட்டு நிறுத்தியாச்சே, இனிமே 24 மணி நேரம் டியூஷன் வச்சாலும் உங்களுக்கு பெரிய மனசு. உங்களிடம் என் தங்கைகள் என்ன பாடம் படித்தார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். முறைப்படி உங்கள் உறவினர்களோடு வந்தால் கல்யாண தேதியை முடிவு செய்து விடலாம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. போங்க, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, வர சொல்லுங்க. ஏன் சார் பிளாக் காஃபி? கூணுதான் மாறி மாறி உங்களுக்கு விழுது, தலையில சொட்டை கூடவா மாறி மாறி விழும். போங்க போங்க, வழி ஆரம்பிச்சுட்டு வர வந்துடுறம்மா. ஐயோ, விவரகட்ட பசங்க. நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கும் போது நாங்க என் குணத்துக்கும் கொள்கைக்கும் பொருத்தமான கணவர் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். நான் தான் மகேஷோட தகப்பனாரு, தாயாரு. வணக்கம், நான் தான் சேகருடைய அண்ணன், அது அண்ணி. அளவான குடும்பம், இன்ச்சி டேப்ல அளந்து விட்ட மாதிரியே இருக்கிறீங்க. சேகர் எனக்கு ரத்தி பிள்ளை மாதிரி. அண்ணா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க அண்ணனுக்கு தமிழ்ல பேசும்போது அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இங்கிலீஷ் சுத்தா. சேகர் எங்களுக்கு தத்து பிள்ளை மாதிரி. அவன் நாங்க ரொம்ப நஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம். வீட்டு மாப்பிள்ளையாவே வச்சுக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா அது கொஞ்சம் கஷ்டஈடு கொடுத்துட்டீங்கன்னா, நஷ்டஈடு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்குறேன். இந்த பாருமா, தங்க சங்கிலி போட்ட வாட்ச் ஒண்ணு, மூணு பவன்ல மோதிரம், புதுசா ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துடணும். எனக்கு ஒரு சந்தேகம். அவருக்குப்பா, இவர் தலையில என்ன இருக்குன்னு இந்த சீவு சீவுறீங்க? இருக்கிற ஒன்னு ரெண்டு போயிடக்கூடாது இல்லையா? ஓஹோ, அப்படியா கதை? ஆமா, இவ்வளவு சீர்வரிசை கேக்குறாரு, கல்யாணம் இவருக்கா உங்களுக்கா? இந்த கிண்டல் எல்லாம் இவருக்கு பிடிக்காது. எவருக்கும் இவருக்கு. உங்க நிபந்தனைக்கெல்லாம் எனக்கு சம்மதம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? 6 மணிக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அறுவடை முடிஞ்ச உடனே உங்களுக்கு எப்ப வச்சுக்கிட்டாலும் இவருக்கு தெரியும். இவருக்கு சரிங்க, நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களை சந்திக்காம கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க சொல்லுங்க. ஆகட்டும், அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்களும் புலம்புறோம். நல்லதுங்க. பாத்து பாத்து பாத்து. அப்ப நாங்க வரட்டுங்களா? ஒரு டாக் வந்துரு, இல்ல படி ஊட்டி விட்டுருவேன். கந்தனுக்கு 5 ரூபாய், கடம்பனுக்கு 5 ரூபாய். பெரிய தொகை 50 லட்சம் கொண்டுடுவேன். அரவகரா சொல்லு. கந்தனுக்கு அரவகரா, கடம்பனுக்கு அரவகரா, கார்த்திகேயனுக்கு சண்முகனுக்கு அருமுகனுக்கு முகனுக்கு சண்முகனுக்கு அருமுகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு அருமுகனுக்கு சண்முகனுக்கு முகனுக்கு சண்முகனுக்கு அம்மா. அது சரி, யாரு இந்த அம்மா? எதுக்கு இந்த வேகாத வெயில உங்களை தூக்கிட்டு போறாரு?
அதை ஏமா கேக்குறீங்க? அந்த கிழவிக்கு நடக்க முடியாது, கண்ணு தெரியாது. எப்படியாவது அவன் சன்னிதானத்துல உட்காரணும்னு ஆசை. உங்களுக்கு தான் நம்ம ஆளை பத்தி தெரியுமே, உருகி போயிட்டான். பாட்டி கவலைப்படாத, அவன் சன்னிதானத்துக்கு உன்ன நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி கொண்டு போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கீழே கொண்டு விட போறான். பார்வம் வங்கி போன அந்த கிழவிக்கு மறுபடியும் பார்வம் வரணுங்கிறதுக்காக அறுபடை வீடுகளுக்கெல்லாம் கிழவி அழைச்சிட்டு வர்றதா வேண்டுதல் வச்சிருக்காமா. என்ன ஒரு மென்மையான இதே இருந்தா, முன்ன பின்ன தெரியாத ஒரு கிழவிக்காக இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாரு. அவனுக்கு மென்மையான இதே இருக்கோ இல்லையோ, எனக்கு இனிமே தாமா மண்டவலியே ஆரம்பம். ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க அவனை வேலை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவனும் முருகனுக்கு சேவை செய்வேங்கிறான். இடையில இருக்கிறது பொருளாதார பிரச்சனை, அறுபடை வீடுகளுக்கும் போய் வர என்ன செலவாகும்? என்ன செலவானாலும் நான் கொடுக்கறேன். நீங்களும் கணக்கு வழக்கு இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, மேலும் கை நீட்டி வாங்க கூச்சமா இருக்குமா? ஏன் கூச்சப்படும்? வாங்குற பணத்தை வச்சு நீங்க என்ன குடிக்கிறீங்களா இல்ல கூத்தாடுறீங்களா? வறுமையில வாடுறவங்களுக்கு முருகன் பேரால செலவழிக்கிறீங்க. கோயில் உண்டியில போறத போல உங்க கையில குடுக்கறதும் புண்ணியமா தோணுது எனக்கு. இந்தாங்க இதுல 5000 ரூபாய் இருக்கு, யாருக்கிட்டயோ வாங்கின கடன் மாதிரி கொடுத்துருங்க. ம், வாங்கிக்கங்க. அவரை நல்லா பாத்துக்கங்க, நான் வரேன். சரிம்மா. யா பணம் இரு செந்தில், பணம் காய்க்கிற மரம் இந்த தடவை அதிகமாவே காய்ச்சிருக்கு. 5 ரூபாய். அப்பா இந்த கிழவி துணத்துல தாக முடியல, முதல்ல கிழங்க செட்டில் பண்ணிட்டு. 5 ரூபாய். 5? நீ கட்ட கட்டுக்கு 2 ரூபாய் போதும். பாவி பசங்களா, ஏமாத்திட்டீங்களே. வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏங்க இடது கால எடுத்து வச்சா உள்ள சேர்த்துக்க மாட்டீங்களா? உங்க இஷ்டம், எல்லாமே நம்ம கால் தானே. வாங்க. வாயா கெடுபடி. என்ன சௌக்கியமா? ஏதோ கெடுபடி இல்லாம சௌக்கியமா அமைதியா இருக்கிறேன். என்ன பேச்சு தோரணை எல்லாம் ஒரு மாதிரியா மாறி இருக்க? இந்த வீட்டு மாப்பிள்ளைங்களே நாங்க இப்ப சேகர் யாரும் வள்ளியம்மா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே இந்த தெய்வம் தான். முதல்ல அந்த கிழவன் போட்டோ தூக்கி வெளியே எறிங்க. அந்த இடத்துல அழகான சில்க் போட்டோ ஒண்ணு மாட்டுங்க. அதெல்லாம் உங்க பெட்ரூம்ல மாட்டுங்க. ஐயாவுடைய போட்டோ நிரந்தரமா இந்த ஹால்ல தான் இருக்கும். என்ன இந்த ஆள் எழுத்து எழுத்து பேசுறான்? சேகர் என்ன பத்தி சொல்லி வை. அவனுக்கு கோவம் வந்ததுன்னா எகிரி எகிரி அடிப்பான். எகிரி இல்ல அடிச்சுட்டு எகிருவான். அது என் மூட பொறுத்து இருக்கு. ஆமா, அப்புறம் ஐயாவுக்கு வாரத்துல 7 நாளும் அசைவம் தான். மன்னிக்கணும், முருகனை குலதெய்வமா கொண்ட குடும்பம் இது, அதெல்லாம் இங்க சமைக்க மாட்டோம். அதனால என்ன முருகன் கொடியில இருக்கிற சேவல டைனிங் டேபிளுக்கு வந்து தாவணும். முருகா அவர் அங்கேயே இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம், 24 மணி நேரமும் காரும் டிரைவரும் எங்களோடய இருக்கணும். ஏன்னா அகால நேரத்துல நாங்க வாக்கிங் போவோம். காலையில 6 மணிக்கு கதவை திறப்போம், ராத்திரி 10 மணிக்கெல்லாம் கதவை மூடிடுவோம். அதுக்கு மேல யாராவது வந்து அனுமதிக்க கூடாதுன்னு அம்மாவோட உத்தரவு. எகிரி அடிச்சா பாத்தீங்களா? நான் தான் பேசினேன். அப்புறமா வந்து எகிரி அடிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி மாடிக்கு வருவாங்க, அந்த ஏரியா பூரா ஒதுக்கி தந்துடணும். சோடா பாட்டில் உடையிற சத்தம் கேட்டா கண்டு கூடாது. இதெல்லாம் உங்க சம்சாரத்துக்கிட்ட பேசி முடிவெடுத்துங்க, நான் வரேன். அவன் இன்றி ஓரணுவும் அசையாது. ஏன் தான் போகும்போது பாட்டு பாடி பயமுறுத்துறான்? அவங்களை கூட்டே கேட்டு. ஏ நித்யா, ஏ துளசி, கொண்டாட்டீங்களா? என்ன இந்த வேலைக்கார கிழமை கண்ட கண்டிஷன் எல்லாம் போடுறான் இந்த வீட்டுல? எனக்கு இந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உடனே அனிமூன் போய் ஆகணும். சேகர் நீ எங்க போற? USA. அப்ப நான் அமெரிக்கா போய்க்கிறேன். அது சரி, இதுக்கெல்லாம் பணத்தை கேட்க போவீங்க? ஏன், உங்க அக்காவோட சொத்துல உங்க பங்கு பிரிச்சுட்டு வாங்க. ஐயோ, இந்த சொத்து முழுது பெரியவரால எங்க அக்காவுக்கு கிடைச்சது, இதுல எங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. இந்த பத்திரத்துல அடியில் கண்ட தாவர ஜங்கம் சொத்துக்கள் போட்டிருக்கோமே, அது கூட உங்களுக்கு கிடையாது. இது பாருங்க, இந்த உயிரையும் உடலையும் தவிர எங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான். சேகர், தங்க முட்டைடுற வாத்து பெருசுரா. அப்ப இதுங்க நொண்டி வாத்துங்க. மூதேவி, நீ கெட்ட கெட்டுக்கு பட்டு போடுவ. சீவு வந்து வாச்சுதுங்க பாருங்க. போண்டாட்டிங்க ஆச்சரியமா இருக்கே, என்ன காலம் காத்தால இப்படி? வள்ளியம்மை. அம்மா, எங்களுக்கு இதுதான் எப்பவுமே பழக்கம், எழுந்த உடனே கோயிலுக்கு போவோம். இந்த வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்கிறதுனால இங்கேயே கும்பிட்டுக்கிறோம். குடியிருந்த கோவில் புலே பகாவலி. பரவாயில்லையே. அது சரி, இந்த போட்டோவை பத்தி ஏதோ சொன்னீங்களாமே. இங்கேயே இருக்கட்டும், முருக பக்தர் வீடே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த சாப்பாட்டை பத்தி ஏதோ எதுவும் இல்லையே. சைவத்தை தவிர வேற எதையும் சாப்பிடறது இல்லைன்னு சத்தியமே பண்ணிட்டோம். சேவர் கொடியோட பக்தர்கள் கோழி எல்லாம் சாப்பிடுவோமா? ஆடு கூட சாப்பிட மாட்டோம். உண்மையாவா? ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சினிமா டிராமா பீச் மூச்
அந்த மாதிரி இடங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போக கூடாதுன்னு எங்க பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லிட்டோம். அப்படியா? உட்காருங்க ஐயே, அப்படி உட்காருங்க. தேங்க் யூ. இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் பக்தர்களை பிரிக்காதீங்க. அப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை உங்க நண்பர்கள். யார் நண்பர்கள்? ஒரு பயல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே. ஏன்னா வர்றவங்களை நல்லவனும் இருக்கலாம், கெட்டவனும் இருக்கலாம், ஆஸ்திகனும் இருக்கலாம், நாஸ்திகனும் இருக்கலாம். அனாவசியமா இந்த வீட்டோட புனித தன்மை கெட்டக்கூடாது. பாருங்க என்ன ரகல சகல. நான் என்ன சொல்றேன்னா, இது அனுபவிக்க வேண்டிய வயசு. ஒரே அடியா சாமியார் மாதிரி இருந்துட வேண்டாம். நித்யாவையும் துளசியும் அழிச்சுக்கிட்டு ஹனிமூனுக்கு மட்டும் போயிடுங்கன்னு சொல்லிடாதீங்க. நாங்க அறுபடை வீடுகளுக்கும் போறதா முடிவு பண்ணிருக்கோம். எங்களை ஒண்ணு சேர்த்து வச்ச செந்தில் வேலனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் நல்ல மனசுதாங்க காரணம். ஆமா, நித்யா துளசி எங்க காணும்? அவங்கள அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டு குளிப்பாட்டி கோவிலுக்கு நவகிரகத்தை சுத்த அமைச்சிருக்கோம். வந்துருவாங்க. வந்துட்டாங்க அக்கா. பிரசாதம். என் தந்துச்சுங்களா? நம்பவே முடியலையே. இதெல்லாம் என்னங்க? அவங்க அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்னமா மாறுவாங்க. கொஞ்சம் இருங்க, இத வரேன். என்ன மாப்பிள்ளைங்களா, நேத்தனுமோ எகிரி குடுமைய புடிச்சீங்க, இன்னைக்கு பாதத்தை பிடிக்கிறீங்களே. நீங்க தானே சொன்னீங்க புத்திசாலிகளா இருந்தா புரிஞ்சுக்கலான்னு. நாங்க புத்திசாலிங்க, புரிஞ்சுகிட்டோம். முருகா கந்தா கடம்பா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அறுபடை வீடுகளுக்கு போய் வர செலவு வச்சுக்கங்க. ஐயோ, என்ன தாத்தா ஏமாத்திட்டாங்களே? கள்ள நோட்டா? இல்ல, வெண்டைக்காய புத்தலா போட்டாமா? நீங்க வேற தாத்தா. அவனின்றி ஓரணுவும் அசையாது அட சருதா போய கட்டு பக்கம் பாபா. எங்க நிஜமாவே நான் மறுபடி வீட்டுக்கு போறோம்? ஆமா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மைசூர், பெங்களூர், கோவா, இதுதான் நாம போக போற அறுபடை வீடுகள். இப்ப போலங்க, இது சட்டை போட்டு வந்துடும். சட்டை எல்லாம் ஒண்ணும் வேணாம். வேணாம் அவ்வளவு தூரம் அவங்கள பத்தி நான் சொல்லியும் 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டீங்களேம்மா. தாத்தா, அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம், சின்ன வயசு, போயிட்டு வரட்டும். பள்ளி அம்மாவுக்கு இழகன மனசு. வந்தாச்சுடா, இலைய போடு. சாப்பிடு சாமி பிரசாத், சாப்பிடு. நல்ல சாப்பிடு. கல் சாப்பிடு. ஐயோ, கவனிக்காம குடுத்துட்டோம், மன்னிச்சிருங்க. குடுங்க. இப்படி பரவாயில்ல, இருக்கட்டும். என்னம்மா அது, யாருக்கு யார் அன்னதானம் குடுக்கறது? அன்னைக்கு நீங்க கொடுத்த 5,000 அறுபடை வீடுகளுக்கு எல்லாம் போய் வந்த செலவு போக மிச்சத்தான் இந்த அன்னதானமே நடக்குது. தெரியாம குடுத்துட்டோம். நான் அவனை கூப்பிடுறேன். இல்ல, அவரை கூப்பிடாதீங்க. இத பாண்டவன் பிரசாதமா நினைக்கிறேன். அவர் கையால போட்ட இந்த ஒருவேளை சொத்துக்காக ஆயுஷ் பூரா என் கையால அவருக்கு சோறு போட நான் ஆசைப்படுறேன். நான் வரேன். அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம். அடுத்து வந்து நம்ம செந்தில் என்ன செய்ய முடிவு பண்ணிருக்கான்னா? அவர் முடிவு இருக்கட்டும், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவருக்கு பணம் கொடுக்க போறதில்ல. ஏன் இப்படி? அது கூடிய சீக்கிரமே தெரியும். செந்தில், செந்தில், செல்ல கிடைச்சதா? இனிமே நமக்கு பணமே கொடுக்கறதில்லன்னு சொல்லிவிட்டா. ஆனா ஆயுஷ் பூரா உனக்கு சோறு போடுன்னு சொன்னா குழப்பமா இருக்கு. ஆயுசுக்கும் ஒருத்தனுக்கு யார் சோறு போடுவா? தாய். தாய் ஆயுசும் போட முடியுமா? சரி, தாரோம். கரெக்ட். அப்போ எனக்கு பொண்டாட்சி ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்னடா அது, கிணறு விட்ட பூதம் புறப்பட்ட கதையா இருக்கு? டேய், சாதாரண பூதம் இல்லடா, கேட்டதை குடுக்கற அலாவுதீன் பூதம். ஜமாயிடா ராஜா.
வீட்டு கல்யாண வைபோகமோ, மயில் வாகனம் மலருடல் மனமோகனம். கோயில் பூசாரி எடுத்து வளர்த்தாள், ஆண்டவன் பிரசாதம் தான் அன்னாடி எனக்கு உணவு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முருகன் தான் உங்களுக்கு தாய் தகப்ப, பக்தியும் பண்பும் தான் உங்க கூட பிறந்த பொறப்பு. நான் விரும்புகிற கணவனுக்கு வேண்டியதெல்லாம் இதுதான். வள்ளி, நாளைக்கு சந்திப்போம், நான் வரேன். அட பாவி, கருங்கல் மாதிரி தாய் தம்பி தங்கத்தை வச்சுக்கிட்டு அனாதைன்னு போய் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? அடே, இந்த சமயத்துல அவங்களை இதுல இழுத்தா என் கூட்டுல உடஞ்சிடும். ஏண்டா, சொந்த குடும்பத்தையும் இப்படி கலட்டி விட்டுட்டியே, என்ன என்னதான் பண்ண போற? தாலி கட்டி சாவி குத்தி என் கைக்கு வந்ததும் உனக்கு ஒரு 10,000 வெட்டுற, நீ கழுக்க. என்ன ஆனந்தம், என்ன நிம்மதி, ஒவ்வொரு இடத்துல அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டோம், பிரியவே முடியல. ஆண்டவனே, இதுல எல்லா கோவில் பிரசாதம் இருக்கு, சாப்பிடு. ஒவ்வொரு கோவில்லயும் முக்கியமா நாங்க என்ன வேண்டிக்கிட்டோம் தெரியுமா? என்ன? உங்க கல்யாணத்தை பத்தி தான். அது சீக்கிரமே நடக்கணும், உங்களுக்கு பொருத்தமான புருஷன் கிடைக்கணும்னு மனம் உருக வேண்டிக்கிட்டோங்க. அதுல பாருங்க, எங்க 4 பேர் கனவுலயும் ஒரே உருவம் வந்துச்சுங்க. அந்த உருவம் எங்களை தூங்கவே விடலீங்க.
வள்ளியை நான் தான் கட்டிக்குவேன், நான் தான் கட்டிக்குவேன். அடம் பிடிச்சதுங்க. நாங்க அந்த உருவத்தை ஏற்கனவே பல கோயில்ல பாத்துருக்கோம். இந்த பக்தி சம்பந்தமா எத்தனையோ விஷயங்களை அப்படியே கரைச்சு குடிச்சிருக்குங்க. உங்களுக்கு அந்த சிரமம் இல்லாம நானே ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டேன். ஆமா, இத்தனை நாளா நான் எப்படிப்பட்ட கணவரை எதிர்பார்த்தேனோ அப்படி ஒருத்தர அந்த முருக சந்திக்க வச்சுட்டா. நாளைக்கு வருவாரு பாருங்க. என்னமாது அக்கிரமோ? அந்த கஞ்சா கபாலிய செட்டப் பண்ணி உங்க அக்கா கட்டி வச்சலான்னு பார்த்தா அவன் ஒரு வண்டி மண்ணள்ளி நம்மதெல்லாம் தூக்கி போட்டாளப்பா. அந்த அம்மா தேர்ந்தெடுத்தவனும் ஒரு பண்டாரமா தான் இருப்பான். அந்த பண்டாரம் நம்மள என்ன பாடுபடுத்த போறானோ? நல்ல பேசுங்க அக்கா. கேட்டா அப்புறம் எல்லாருக்கும் அடையாறு ஆள மறந்து. ஐயோ, என்ன என்ன ஆச்சு? அம்மா உட்காருங்க. நித்யா, என்னக்கா? என்னக்கா? உங்கதான் என் தங்கச்சிங்க, இவங்க உங்க வீட்டுக்காரருங்க. வணக்கம். உங்களுக்கு இவர முன்னாலேயே தெரியுமா? அடே, உங்களுக்கு இவங்கள தெரியுமா? அது வந்து அது நாங்க சொல்றோம். நாங்க பயணிக்கு போயிருந்தப்போ எங்க கணவன் உங்களுக்கு கணவரா வரப்போவரை பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா? அந்த உருவம் சாட்சா இதுதான். கரெக்டா காலையில 4 மணிக்கு வரும், வந்து டிஸ்டர்ப் பண்ணி போயிடும். ஆமா, அங்க எங்களுக்கு கனவுல காட்டின கடவுள் இங்க உங்களுக்கு நேர்லயே காட்டிருக்காரு இல்லையா துளசி? ஆமா, அங்க சொல்லுமா? ஆமா, எப்படியோ எல்லார மனசுக்கும் பிடிச்சிருந்தா சரி, உனக்கு இவரை விட பொருத்தமான புருஷன் அமையவே முடியாதுக்கா. ஆமா, எங்களுக்கு இவரை விட ஒரு சகல அமையவே அமையாது. இவர் சகலைக்கெல்லாம் வல்லவர். ரொம்ப சந்தோஷம். மத்த விஷயங்களை நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க பொண்ணு இல்லையா, வெக்கப்பட்டு ஓடிடுங்க. உங்க இஷ்டம் சகல. அண்ணே, உங்களைத்தான் இல்ல, எந்த விரலுக்கு வேணா வரலாம். மத்த விஷயங்களை மாடியில உட்கார்ந்து பேசுவோம். அயோக்கியம் அஸ்கல், அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல மேனேஜர் மாதிரி நடிச்சு எங்க வாட்ச் செயின் அத்தனை அடிச்சுட்டு இப்ப இந்த வீட்டுல பக்தம் மாதிரி நடிச்சு சொரண்ட பாக்குறியா? எதுல பேசுங்க, வெளியே கேட்க போறோம். உன் குத்த உடைக்கிறதுன்னு அங்கேயே உடைச்சிருப்போம்ப்பா. இப்போ உன்னை எதுக்காக காட்டி கொடுக்காத விட்டோம் தெரியுமா? புரியல. புரிய வைக்க, இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளைய வரப்போறவ உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடாத்தான் இருக்கணும்னு நாங்களே ஊரு பூரா தேடிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பதானே எங்க இஷ்டப்படி ஆட்டம் போட முடியும், நினைச்சபடி பணம் செலவழிக்க முடியும். ஏன்னா சொத்து முழுவதும் வள்ளி அம்மையார சேர்ந்தது. அதுல பாகம் பிரிக்கவும் பங்கு கேட்க கூட வக்கில்லாத ரெண்டை தானே கட்டிக்கிட்டு வந்திருக்கோம். வாய் முடுங்க, இது ஏன் அடிக்கடி சொல்லி கொடுக்காதீங்க? வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, காதலுக்காகவும் தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அத மறந்துடாதீங்க. சரி சரி, உங்க சண்டையில திட்டு விஷயத்துக்கு வாங்க. நீ எப்பேற்பட்டவங்கிற உண்மைய நாங்க 4 பேரும் முழுங்கி அப்படியே ஜீரணம் பண்ணிடுறோம். வள்ளியை நீ கட்டிக்கிட்டதும் சாதி கொத்த கைப்பத்தி நாங்க எப்பப்ப பணம் கேட்கிறோமோ அப்பப்ப வெட்டணும். ஓகே, எது கிடைச்சாலும் 3 பங்கு. இதுக்கு இஷ்டம்னா பங்கு போட சம்மதம், ஆனா சாவி குத்து மட்டும் எங்க கையில தான் இருக்கணும். நமக்கு சொல்லல தம்பி, சொல்ல முடியும். மறுநாயினா
அதோ என் அம்மா தங்கச்சி வந்துட்டு இருக்காங்க. உடனடியா அவங்க வெளியே அனுப்பிடுங்க, இல்ல நான் போட்டிருக்க வேஷம் தாலி கிட்ட கூட கலைஞ்சிடும். கவலைப்படாத. போதும், பெத்த தாயாச்சுன்னு பாக்குறேன். இல்லனா நீங்க இங்க வந்ததுக்கு உங்க மூஞ்சிலே முடிச்சிருக்க மாட்டேன். பெத்த மனசு கேக்கல, பேசாத. இத்தோட அவருக்கு நமக்குள்ள உறவு முறிஞ்சு போச்சு. வாங்க போலாம். இப்ப வரீங்களா இல்லையா? மாங்கல்யம் தந்து நானே நாம வெள்ளித்தட்டு, சந்தன கிண்ணம், பன்னீர் சொம்பு, அடிமாட்டு விலைக்கு வித்தா கூட 500 தேரும். அவசரத்துக்கு கவனிச்சுக்கோ. பால் கொண்டு வந்திருக்கேன். வணக்கம். இதெல்லாம் நீ கொண்டு வரணுமா? நான் வந்து எடுத்து வந்துருக்க மாட்டேனா? இதை நான் தான் கொண்டு வரணும். சந்தோஷம். கிழக்கு பார்த்து நின்று ஆசீர்வாதம் வாங்க. முருகா, என்னங்க நீங்க? மனைவிதான் கணவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். பணக்கார மனைவியா இருந்தா கூடவா? என்னுடைய ஆசை எல்லாம் என் கணவருக்கும் அந்த கந்தனுக்கும் காலம் போரா சேவை செய்யணுங்கிறதுதா. வள்ளி வள்ளி, உன்னை தொட்டு நிறுடுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவும் உங்க கைப்பிடியிலேயே இருக்கணும்னுதா நானும் ஆசைப்படுறேன். என் கைக்குள்ள வந்துட்டல்ல, இனிமே கவலையே இல்லை. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லப்பா. என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்? வேலைக்கு அவ கூட நீ உன் கையில. அப்போ இனிமே அவளால என்ன ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமா, நீ யாரு என்னன்னு தெரிஞ்சா கூட அவளால உன் அசைக்க முடியாது. அதனால தைரியமா அதை ஏத்திக்க. அண்ணனுக்கு நல்ல வயசுக்கு ஏத்த ஐஸ் போடு. பணத்துக்காக இனிமே நான் அவளுக்கு ஐசு வைக்கவோ நைஸ் பண்ணவோ அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. அதிகாரத்தோட இரும்பு பொட்டி சாவிய எடுத்துட்டீன்னு கேக்கலாம். இத நான் நம்பலாமா? இப்போ உனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்ல, இனிமே வள்ளி அம்மை என் கை பொம்மை. அந்த பொம்மை கிட்ட இருக்கிற சாவிய புடிக்கிட்டா அது அடங்கிடும். இதுவரைக்கும் அடிமைகளா இருக்கிற எங்களுக்கு நீதான் சுதந்திரம் வாங்கி தரணும். வாங்கி தரேன். அவ்வளவுதானா? நேரமாச்சே, கோயிலுக்கு போகணுமே. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் சாயந்தரமே வந்துடுறேன்னு சொன்னாரு, சேர்ந்து போகலாமே தான் காத்துட்டு இருக்கேன். சின்ன மாப்பிள்ளைங்க எப்போ வந்துட்டாங்க, இன்னும் மாப்பிள்ளைய தான் காணோம். எஜமானா வெளியே போயிருக்க, கதவை சாத்தியா வச்சிருக்கீங்க, அறிவிக்கா உங்களுக்கு? தம்பி என்னாச்சு உங்களுக்கு? உன்னை தாண்டா கேக்குறேன் கலவா. என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமா, இவன் மாமனாரு, மரியாதை கொடுக்க. ஆஃப்டர் ஆல் வேலைக்கார நாய், போடா போய் வேலை பாரு.
நீங்களா இப்ப பேசுறீங்க? நான் பேசல, ஸ்காட்ச் விஸ்கி பேசுது. குடிச்சிருக்கீங்களா? எஸ் அது என்ன தப்பு? பெரிய பெரிய கிளப்புக்கெல்லாம் வந்து பாரு, ஊர்ல இருக்க பணக்காரங்க எல்லாம் அங்கதான் வந்து குடிக்கிறாங்க. இப்ப நானும் பணக்காரன் ஆயிட்டேன், அதான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னில இருந்துதான் பணக்காரங்களுக்கு இந்த பந்தா எல்லாம் வேணும்னு என் சகல பாடிங்க தான் சொன்னானுங்க, அதான் ஆரம்பிச்சுட்டேன். சியர்ஸ். ஒரு முருக பக்தரா இருந்துகிட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? முருகபக்தனா? நானா? பக்தனா உங்ககிட்ட வேஷம் போட்டது 50-100க்காக, ஆனா நீ 5000-10000 அள்ளி கொடுத்த. உத்தம மாதிரி உங்ககிட்ட வேஷம் போட்டது உன்னோட நல்லெண்ணத்தை சம்பாதிக்க, ஆனா நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் இளமரவு காய்மரவா தப்பு பண்ணலாம்னு நினைச்ச, ஆனா நீ எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டான்னு எல்லா சொத்தையும் என் பேருக்கே எழுதி கொடுத்துட்ட. பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை பணக்காரின்னு சொன்னீங்களே, அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கத்தான் சொத்தையெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்ச, ஆனா அது உங்களை இப்படி தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இல்ல, இப்பதான் நான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன். நீ பணத்தை கொடுத்து என்ன வெறும் பணக்காரனா தான் மாத்தின, ஆனா பணக்காரனுக்கு வேண்டிய எல்லா பழக்க வழக்கங்களையும் சகலிங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலேயே உன்னை விட அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானா? ஆமா, இது வரைக்கும் நீ தலைவியா இருந்த, சர்க்கஸ் மிருகங்கள் ரிங் மாஸ்டர் பார்த்து பயந்து நடக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் உன்னை பார்த்து பயந்து நடக்கிட்டு இருந்தாங்க. இனிமே நான் தான் தலைவன், இவங்க எல்லாருக்கும் சம அந்தஸ்தை கொடுக்க போறேன். அதுக்கு மட்டும் நீ கொடுக்கணும்னு அந்த நிமிஷமே வேட்டை விட்டு நான் வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? முருகபக்த வள்ளி அம்மா கட்டின புருஷனையே வேட்டை விட்டு விரட்டிட்டான்னு இந்த ஊரே உன் மூஞ்சில காரி துப்பு. ஏன் தலை குனிஞ்சிட்டீங்க? நேத்து மாதிரி தலை நிமிந்தே பேசுங்க. அது வந்து நேத்து உங்களை பேச வச்சது உங்க தலைக்கேறி இருந்த போதை இல்ல. நான் வணங்குற அந்த முருகன் தான், இல்லனா உங்க உண்மையான சொரூபத்தை நீங்களே காட்டிருப்பீங்களா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அப்படி நினைச்ச மனசை தேத்திக்க, இந்த வள்ளி ஒரு சாதாரண பொண்ணு இல்லங்க. நம்புற முருகனுக்காகவும் கட்ட புருஷனுக்காகவும் தம் வாழ்க்கைய அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறவ. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போறேன். வள்ளி, உங்க உல்லாச வாழ்க்கைக்கு குறுக்க நிக்க நான் விரும்பல. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னு சொல்றேன், நீங்க பக்தரா நடிச்சு என்னை ஏமாத்திட்டதான் நான் நினைக்கல. இந்த சொத்து சுகத்தை கொடுத்து உங்களை என் கணவராக்கி இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததும் அந்த முருகன் தான். இது அத்தனையும் என் நன்மைக்காக தான் நான் நம்புறேன். உன் நம்பிக்கை ஈடேற என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க தாலி கட்டினது எனக்கு இல்ல, இந்த சாவி கொத்துக்கு தானே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பிரிய கூட தயாரா இருக்கீங்க, ஆனா இத பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாது. வாய்க்குங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்காக எப்பவும் நான் இவங்கிட்ட வேண்டிக்குவேன். நீக்காவது ஒரு நாள் உங்களை திருத்தி மனுஷனாக்கி உண்மையான பக்தனா நான் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து சேப்பாய முருக. இது சத்தியம், நான் வரேன். பள்ளி அவசரப்படாதம்மா. தாத்தா என்ன தடுக்காதீங்க, இனிமே எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. செந்தில், நல்ல வேலை எங்க உன் மனசு மாதிரி போறத தடுத்துருவேன்னு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்துட்ட. அப்பாடா, இப்பதான் ஜெயில இருந்து விடுதலை ஆன மாதிரி இருக்கு, இனிமே நமக்கு எல்லாம் ஜாலிதான். பங்கு விஷயம் அதை எப்படி நம்ம பங்கு? நம்பிக்கை வைத்திருந்து நாளும் நினைத்திருந்து கும்பிட்டா
கண்கள்
பெரிய நன்மையை செய்யறதுக்காக சின்ன தீங்குகளை ஏற்படுத்துறதுதான் முருகனுக்கு பிடித்தமான விளையாட்டு. ஆனா அவன் விளையாடி ஒரு வாரத்துக்குள்ள வேலைக்கு போயிடுவான். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள உங்க கடனை தீர்த்து விடுவான். அந்த கதையெல்லாம் வேண்டாம், மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு போய் சேருங்க. நானும் எங்க அம்மா மட்டும்தான் ஏதாவது மரத்தடியில் தங்கிவோம். கல்யாணம் ஆகாத எங்க அக்கா வேற இருக்கா, கொஞ்சம் இறக்கம் கட்டக்கூடாதா? உங்க ஊர்ல நிறைய கோயில் கட்டி வச்சிருக்காங்க, அங்க போய் தங்குங்க. இது மாதிரி இருதயம் இல்லாத உங்க வீட்டுல இருக்கிறத விட கோவில் இருக்கிறது ஒண்ணு கேவலம் இல்ல. புறப்படுங்கம்மா. கொஞ்சம் அவங்கதான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுக்க கூடாதா? உங்களுக்கு என்னமா, போற வழியில பொது சேவை வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவீங்க. தண்ணி வரி, கரண்ட் சார்ஜ், வீட்டு வரின்னு பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்கறது நான் தானே. நான் இவங்களுக்கு தவணை கொடுத்தா அவங்க எனக்கு கொடுத்துருவாங்களா? சரி, உங்களுக்கு இவங்க எவ்வளவு பாக்கி? 6 மாசத்து வாடகை 1200 ரூபாய். இத வித்து உங்க பாக்கிய எடுத்துக்கங்க. வேண்டாமா, யாரோ வழியோட போற நீ எங்களுக்காக ஏமா வளையல கழட்டி தரணும். தாலி கட்ட புருஷனே சொந்தம் இல்லாம போன ஒரு பொண்ணுக்கு எந்த நகையுமே முக்கியம் இல்ல. அது உங்களுக்கு உதவும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாங்கிக்கங்க. உங்களுக்கு புருஷன் தான் சொந்தம் இல்லாம போயிட்டாரு, எங்க அம்மாவுக்கு பெத்த புள்ளியே சொந்தம் இல்லாம போயிட்டாரு. அதனாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. நீ யாரு சொல்ற? அந்த போட்டோல போஸ்ட் கொடுத்திருக்காரு, நன்றி கேட்ட எங்க அண்ணனு தான் சொல்றேன். ஏப்பா அவனுக்கு ஒரு சொல்றேன், அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே. உங்க குடும்ப கஷ்டமே பெருசா இருக்கும் போதே என் பிரச்சனை இப்ப எதுக்குப்பா? எங்கம்மா போயிட்டு இருந்தேன், இங்க எப்படி வந்தேன்? எங்க போறதுன்னு தெரியாமத்தான் புறப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன சொல்றீங்க? இல்ல, என்ன மாதிரி அனாதைகளுக்கு உங்க மாதிரி இல்லாதவங்க தானே இருக்கும் கட்டுறீங்க, அதத்தான் சொல்ல. இத பாருங்க, 4 கழுத வயசான எங்க அண்ணனே வீட்டுல வச்சு சோறு போட்டவனா. நல்ல சமயத்துல நீங்க வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க, அதனால எவ்வளவு நாள் வேணாலும் எங்க வீட்டுல தங்கலாம். வாங்க. வாமா, வாங்க அக்கா. இது எங்க அண்ணன் படுக்க, இது தினம் குட்டிக்கிற தட்டு, இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அப்படியாவது இதுல உள்ள பாவக்கற போகட்டும். பெரியவர் இப்படிதான் பட்டுப்பட்டுன்னு பேசுவாரு, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. யார் பெரியவரு? தம்பியத்தான் சொல்றேன். வயசுக்கு மீறின கஷ்டம் வயசுக்கு மீறி பேச வைக்குது. நான் இதையும் தப்பா நினைக்கல. நான் போய் சாப்பாடு தயார் பண்றேன். செந்தில், நித்யா 3 மாசம் கர்ப்பிணி, துளசியும் அப்படி இப்படி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் வெட்டுறது. கையில் இருக்க சில்லறை இல்லாம தான் இப்படி திண்ணே தீர்த்துக்கிட்டு இருக்கோமே. பேங்க் பேலன்ஸ் என்னாச்சு? நிறைய இருக்கு, அதை வெளியெடுக்கிறதுக்கு வள்ளியோட கையெழுத்து வேணும். செந்தில், நீதான் உன் கையெழுத்தை விட அடுத்தவன் கையெழுத்து இன்னும் நல்லா போடுவியப்பா.
நீ நினைச்சா அந்த வள்ளி தெய்வான கையெழுத்தே போடுவேன், வள்ளி அம்மா கையெழுத்தா பிரமாதம். உனக்கு பேங்க்கு போக பயமா இருந்ததுன்னா செக்ல கையெழுத்து மட்டும் போட்டு எங்க கிட்ட கொடு, முதல்ல நாங்க போய் பணத்தை வாங்கிக்கிறோம், அப்புறம் நீ போய் வாங்கிக்க. ஆமாத்தா, அக்கா கூட நாங்க பல தடவை பேங்க்குக்கு போயிருக்கோம், இவங்களோட சேர்ந்து நாங்களும் போனா அவங்களுக்கு சந்தேகமே வராது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கையெழுத்து போட்டு தரேன், பேங்க் கூட சூழ்நிலை பார்த்து நீங்க அமௌண்ட் ஃபில் பண்ணீங்க. கொஞ்சம் இருப்பா. காலையில வேலைக்கு போகும்போது முருகனை நினைச்சு கொஞ்சம் திருநீர் நெத்தில பூசிட்டு போனா எவ்வளவு தெய்வீகமா இருக்கும் தெரியுமா? என்ன தெய்வீகமா இருந்தா என்ன, நான் போடுற பேப்பருக்கு 40 பைசாக்கு மேல யாரும் தரதும் இல்ல, என் முதலாளி சம்பளத்தை கூட்டி போடு குடுக்கறதும் இல்ல. நான் சொல்றத நம்ப, அப்புறம் நடக்கிறத பாரு. வெறும் நெத்திய வெள்ள நெத்தி ஆகிட்டீங்க, இது வேற எதுக்கும் புண்ணியப்படும்னு எனக்கு படல. எங்க அம்மா வார வார வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறதோட சரி, மத்தபடி எங்க வீட்டுக்கும் பக்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு விடுவு காலம் வரணும்டா, கடவுளை வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டாதான் கடவுளுக்கு எங்க கஷ்டம் தெரியுமா? நீ சொல்றது தப்புமா, பெத்த தாய்க்கு குழந்தை அழும் போதுதான் பசின்னு தெரியுது, அதுக்கப்புறம் தான் பால் கொடுக்கற. நம்ம தேவைகளை முருகன் சன்னிதில முறையிடும் போதா அவதை நிறைவேற்றுவா. சரி, நாளையில இருந்து உங்களுக்காக கோயிலுக்கு போறேன், போதுமா? கோயிலுக்கு போறதோட ஒரு தடவை சஷ்டி வருதாரு, எண்ணி 30 நாளுக்குள்ள கண்ணறிஞ்ச புருஷன் கிடைக்கிறானா இல்லையான்னு பாரு. அந்த முருகனை இவ்வளவு நம்புறீங்களே, உங்களையும் உங்க புருஷனையும் அவையே பிரிச்சு வைக்கணும். அது கூட நல்லதுக்கு தான் நான் மன்னிச்சிடுங்க. ₹3 லட்சம் பேசாம உன் புடவை அவுத்து குடுத்துரு, அதுல கட்டிட்டு போயிடுவோம். சரி, நான் சட்டை கட்டி குடுத்துறவா? அதை விட கோரமா இருக்கும், இதனால சொல்லவே இல்லையே, அவர் சட்டை கேட்டுருவோம். கரெக்டா இருக்கும்ல, ஒரு 5-10 குறையாத. சொல்லுங்க. $2,99,990
துளசி, இந்த முருகன் சிலையை நகர்த்திட்டு இது கடியில நம்ம பணத்தை வச்சுட்டா கலியுகம் அழியிற வரைக்கும் ஒரு காலி பைய காத்து நம்ம பணத்து மேல படாது. என்ன சொல்ற? ஒரு ஆளு கூட செக் வாங்கிட்டு பேங்க் போறீங்க, என்னாச்சு சொல்லவே இல்லையே. அது வந்து அந்த நான் சொல்றேன் செக் பாஸ் ஆயிடுச்சுப்பா. வெரி குட். உன் பொண்டாட்டி அக்கவுண்ட்ல இருந்து ஆளுக்கு 1500 ரூபாய் 1500 ரூபாய் எடுத்தோம், அவ்வளவுதான். இல்லட இந்தா உன் பங்கு 500 ரூபாய். ஒண்ணுது நானும் தவறவே மாட்டேன்ப்பா, நாளைக்கு கொடுத்துறேன். பாப்பா, உன்னதான் எதிர்பார்த்துருந்தேன். எதுக்கு சார்? நேத்து காலையில நெத்தி நிறைய திருநீர் பூசி நிறைஞ்ச முகத்தோடு என் முன்னாடி வந்து நின்னு உன் முகத்துல முடிச்சிட்டு போன ராசி, இதுவரைக்கும் முடியாம இருந்த ஒரு கேஸ்ல நான் ஜெயிச்சு பல லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் அதிபதி ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சும்மா சந்தோஷப்பட்டா எப்படி? இத வெச்சுக்க. இந்த பணத்துக்கு பதிலா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இந்த வேலையில கிடைக்கிற வருமானம் என் குடும்பத்துக்கு பத்தல. நாளையில இருந்து நீ கூடவே இருக்கலாம், ஆனா எப்பவும் இதே மாதிரி நெத்தி நிறைஞ்சே இருக்கணும். என்ன? உனக்காக வேலைக்கு ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போடுறேன், கையெழுத்து போடுமா? நீங்களும் விடாம எழுதி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இது வரைக்கும் ஒண்ணு கிடைக்கலையேக்கா. முருகன் மேல முழு நம்பிக்கையும் வச்சு கையெழுத்து போடுமா, முடிவை அவன் பாத்துக்குவான். அக்கா அக்கா, எனக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாக்கா, இவங்க சொன்ன மாதிரி நெத்தி நிறைய விபூதி பூசிட்டு போன ஒரு பெரிய பணக்காரரு காலையில என் முகத்துல முடிச்சதுனாலதான் ஒரு கேஸ்ல ஜெயிச்சதா சொல்லி 100 ரூபாய் பணம் கொடுத்தாரு. எனக்கு பணம் வேணா, வேலைதான் வேணும்னு சொன்னேன். சரிடா, என் கூடவே இருந்துக்க, மாசம் 300 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு. பள்ளி நம்ம வீட்டுக்கு அடி எடுத்து வச்ச முகூர்த்தம் தான் அப்பா காரணம். ஆமாங்க, நீங்க திருநீர் பூசிட்டு போய் சொன்னதுனாலதான் அந்த பணக்காரரோட பழக்கமே கிடைச்சது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முருகன் தான். அவனை நம்பி எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நன்மையா தான் முடியும். என்ன மோமா, என் மூத்த புள்ள பொறுப்போட இருந்தா என்ன செய்வானோ அதை இப்ப நீ செய்யற. ஆரம்பிச்சிட்டியா என் அண்ணன் ராமாயணத்தை? அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியே போனதுனாலதான் நமக்கு நல்லது நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, உலகத்துல காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்கிறது இல்ல. உங்க அண்ணன் போனதுக்கும் நான் இங்க வந்ததுக்கும் கடவுள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு, பொறுத்திருந்து பாரு. அல்பம், எத்தனை நாளைக்குதான் அப்படி கோழி அடக்காகிற மாதிரி இதுலயே உட்கார்ந்துருக்க போறேன்? உன் சூடுபட்டு ஒரு நாள் நோட்டு குட்டி போட்டு போகுது. ஒரு நாளைக்கு 2 சினிமா பாத்துட்டு வேளா வேளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இந்த பணம் வந்தாலும் வந்தது, வெளியிலயும் போக முடியல, வீட்டுக்குள்ளயும் இருக்க முடியல. ஒரு யோசனை. என்னது? பேசாம இந்த பணத்தை எல்லாம் தங்கமா மாத்தி நகையா செஞ்சுக்கிட்டா? தங்கமான யோசனைங்க. நான் ஒன்னு செய்யறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தங்கத்துல டீல் பண்றான். சொக்க தங்கம் 24 கேரட் எல்லாம் கடத்தல்ல வந்தது. இத்த மாத்தி தங்கத்தை கொண்டுவா. அப்படியே செய்ய, உடனே புறப்படுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்க. சாப்பிடல, பரவாயில்ல. நான் பொறுப்பு இல்ல.
சாரி நதி. என்னாச்சு என்ன டாக்டர் நித்யா எப்படி இருக்கு? அதிர்ச்சியில அபாஷன் ஆயிடுச்சு. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு குழந்தை பிறக்காம இருந்தா ஆபத்து இல்ல. அம்மா அப்புறம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சந்தோஷப்பட்டா மட்டும் போதுமா? கவனமாவும் பாத்துக்கணும். நான் தான் படம் பறி போயிடுச்சுன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். கரு செதஞ்சு போச்சே. பறி போயிடுச்சாமே. அதனால அக்காக்கு அபாஷன் ஆயிடுச்சாமே. நாம உச்ச போன எந்த நிலவுக்கும் தெரியலையே. புறப்படுங்க, போய் பாத்துட்டு வந்துடலாம். வச்சதே நாங்க தான். கொஞ்சம் நகர்ந்துக்கு போய் எடுத்துக்கிறோம்.
போன காரியம் என்னாச்சுமா? இன்டர்வியூக்கு போன இடத்துல தான் தெரிஞ்சது. அந்த முதலாளியோட குழந்தைய தான் நான் குளத்துல விழாம காப்பாத்தினேன்னு அவரே என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நிச்சயமா அந்த வேலை கிடைச்சிருக்கணுமே. அதான் இல்ல இல்லா, இந்த வேலை உனக்கு சரி வராது, நேரம் வரும்போது வேற வேலை தரேன், விருப்பப்பட்டா செய்யன்னு சொல்லி என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரா? பாருங்க, அந்த வேலை விஷயமா தான் நானே வந்திருக்கேன். வாங்க, நான் சொல்லல, அந்த கம்பெனி முதலாளி இவர் தாமா? வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. சரோஜா என்ன தப்பா நினைச்சிருச்சு. எந்த வேலைக்காக இன்டர்வியூக்கு கூப்பிட்டிருந்தனோ அந்த வேலை இன்னும் இருக்கு. ஆனா நான் தரதா சொன்ன வேலை அதை விட பொறுப்பான வேலை. இப்பவும் சொல்றேன், விருப்பம் இருந்தா செய்யலாம். என்ன வேலை தம்பி? என் குழந்தைக்கு தாயாக. என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு எவ்வளவோ சொத்து சுகமெல்லாம் இருக்கு, ஆனா என் குழந்தைக்கு ஒரு பொறுப்பான தாயும் எனக்கு ஒரு அன்பான மனைவியும் தான் இல்ல. சரோஜா விரும்பினா ஏத்துக்கலாம், இல்ல தேடி வந்த வேலை தயாரா இருக்கு, நாளைக்கே சேர்ந்துக்கலாம். சரோஜா கேக்குறாரு, பதில் சொல்லம்மா. இது உன் வாழ்க்கை பிரச்சனைமா, தீர்மானிக்க வேண்டியது நீதா. இந்த வாழ்க்கையை பெரிய மனசோட ஏத்துக்கிட்டிய, உன் அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கும் இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம் தான். என் மகன் வந்ததும் பேச்சு முடிச்சு நல்ல நாள் பாக்கலாம். உங்க விருப்பப்படியே செய்யுமா, வா நான் வர்றேன். சரி போயிட்டு வாங்க. மல்லியம் தங்கச்சிங்க அவங்க ஹஸ்பண்டரோட வந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க ஏமாத்தின பணம் எல்லாம் முருகங்கிட்டயே போய் சேர்ந்து போச்சு. அந்த அதிர்ச்சியில உனக்கு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, உன் தங்கச்சிக்கு புத்தி பேதளிச்சு போச்சு. இதெல்லாம் அந்த முருகனுடைய செயல்தான் உங்க புத்திக்கு எட்டவே இல்லையா? உண்மைதான் தாத்தா, அக்காவையும் அத்தானையும் பிரிச்சு சொத்தை அபகரிக்க நினைச்சதுக்கு எடுத்து சொல்லுமா இவங்களுக்கு? இனிமேலாவது திருந்துறாங்களான்னு பாப்போம். பைத்தியம், பறிபோன பணத்தை எப்படியாவது வேற வழியில மீட்டு கொண்டாந்து உங்க கையில கொடுப்போம். அடுத்த நிமிஷம் நீ 6 மாச கர்ப்பிணி, உன் தங்கச்சிக்கு பைத்தியமும் சரியா போயிடும். இது முருக செயல் இல்லம்மா, எங்க செயல். என்ன சொல்றீங்க? உங்க அக்காவோட நகைகள் எல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் பெறும், அதெல்லாம் வித்து நாங்க பங்கு போட்டுக்கிறதா தீர்மானிச்சிட்டோம். அது விஷயமா நாங்க செந்தில் கிட்ட பேச போறோம். சந்தில் அந்த செந்தில் ஏதாவது மக்கர் பண்ணா அப்புறம் நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். இங்க பாருங்க, இன்னும் ஏன் இந்த கெட்ட புத்தியோட இருக்கீங்க? நாம பண்ண பாவத்துக்கு பரிகாரமா அக்காவை தேடி கண்டுபிடிச்சு அத்தானோட சேர்த்து வைப்போம். உங்க அக்கா அத்தான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு எடுபடி ஆயிடுவோம். நீங்க 10 பாத்திரம் தேக்க வேண்டியதுதான். அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இனிமே இந்த வீட்டுல நடக்கிற அநியாயங்களை எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. தாத்தா, தாத்தா. என்னம்மா, இப்பவாது அவங்க உணர்ந்துட்டாங்களா? இவங்க உணர மாட்டாங்க தாத்தா, நம்ம உடனே புறப்படுவோம். எப்படியாவது அக்காவை தேடி கண்டுபிடிப்போம். உங்க ரெண்டு பேர் கண்ண முருகன் திறந்துட்டான், இவங்க கண்ண எப்ப திறக்க போறானோ? திறக்கும் போது சொல்லி அனுப்புறான். அப்ப வாங்க. நல்லதுங்க, வாங்கம்மா. வாமா, சனியங்க ஓடிங்க. போட்டேன் மரியாதையா எனக்கு சேர வேண்டியது ஒப்படைச்சிடுங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா அதான் திடீர்னு இப்படி சூடாயிட்டான்? கவலைப்படாத, கொஞ்சம் தண்ணி ஊத்தி அணைச்சிருவோம்.
செந்தில் பாத்தியா, சிவா ஸ்ரீகள் வெளிநாட்டு சரக்கு, உனக்காகவே ஸ்பெஷல்லா வாங்கிட்டு வந்திருக்கோம். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு தண்ணி காட்டுவாங்களே, அப்படியா? சீச்சி, மாட்டுக்கெல்லாம் சிவா ஸ்ரீகள் காட்ட மாட்டாங்கப்பா. உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. வரவரை நீ எங்களை தப்பாவே நினைக்கிற, உன் நன்மைக்காக நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் உனக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விக்குதோ அதே விலைக்கு வாங்க ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க எங்க வர்றீங்க? இரும்பு பொட்டி கிட்ட வர்றோம். அதுல இருக்கிற உன் பொண்டாட்டியோட நகைங்கள்லாம் எடுத்து வித்து பணமாக்கிட்டா மூணு பேரும் சமமா பங்கு போட்டுக்குவோம். எழுந்திருக்கடா, அடிச்சு எழுந்திருக்க. செந்தில், என்ன மரியாதை தேயுது? எல்லாம் மீறி போனீங்க, எல்லாமே தேயும். மறந்துட்டியா? அன்னைக்கு மட்டும் நாங்க வள்ளி கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நீ அவ கழுத்துல தாலி கட்டிருப்பியா, இல்ல இந்த சொகுசான வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்குமா? அந்த நந்திக்காகத்தான் உட்கார வச்சு உங்களுக்கு சோறு போட்டேன். இல்ல, நீங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அந்த நிமிஷமே ஏற கட்டிருப்பேன். பேசாம வெந்ததை தின்னுட்டு வீட்டோட கடங்க. செந்தில், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எப்பவுமே தேவையில்லை. இப்பவே நாங்க வீட்டை விட்டு போறோம். இதோ வழி. செந்தில், வழியில போய் நாங்க சும்மா இருந்தோம் மட்டும் நினைக்காத, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கோ. நாங்க வரோம். அந்த செந்தில் பையில ஒரு வழி பண்ணலன்னா என் மனசே ஆறாது. ஏன் சகல, ஒரு ஆளை வச்சு கைய கால ஒடிச்சிருவோமா? இதெல்லாம் ஆளை வச்சு செய்யக்கூடாது, மூளைய வச்சுதான் செய்யணும். மூளையா இல்லையா? என்ன செய்யலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்காச்சு உன அழகி, அடையாளமே தெரியாம இருக்க. கொலை பண்ணி டெங்கு பட்டியில போட்டு கூவாத்துல விட்டுருக்காங்களே, என்ன தைரியம்? சேகர், மூளைக்கு வேலை தர போற, போலீஸ் ஸ்டேஷன் போறப்படு. அந்த செந்தில் பைய இடுப்பு உடைக்க அருமையான யோசனை. எப்படி? ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தமா உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். மர்டர் கேஸ்? ஆமா, கூவாத்துல ஒரு பொண்ணோட பணம் தங்கப்பட்டியில் அடைச்சு அடையாளம் தெரியாம அழுகி போய் கிடந்தது. அது உங்க மனைவிதான். நீங்க தான் அவளை கொலை பண்ணி தங்கப்பட்டியில் அடைச்சு ஆத்துல தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு உங்க கோபுரதாஸ் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அடையாளம் காட்டியிருக்காங்க. ஓ சத்தியமா, அவ கொலை பண்ணல, அவ உயிரோட இருக்கான். இப்பதான் வர வழியில் நான் அவளை பார்த்தேன். சரி, உங்க போய் சொல்றேன் சார். தகராறு பண்ணி துரத்திட்ட, எங்க திரும்பி வந்து சொத்து சுகத்தை கேட்பாலும் பயந்துட்ட, தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிட்ட. பாவி, அவ வீட்டை விட்டு போகும்போது அவ கொண்டு போன ட்ரங்க் புட்டிலே அவளை அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டியடா. உனக்கு இதயமே கிடையாதா சார்? இது அநியாயம், அபாண்டம். இவங்க கேக்குறப்பெல்லாம் நான் பணம் தரலங்கிறதுக்காக இப்படி பழிய மேல சுமத்துறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. அப்போ உங்க மனைவி உயிரோட இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா சார். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, இவன் தான் கொலை பண்ணிருக்கான். இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் சம்சாரத்தை நானே தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்துருக்கேன். மிஸ்டர் செந்தில், அந்த பெண் உங்க மனைவி இல்லன்னு ப்ரூவ் ஆற வரைக்கும் நீங்க போலீஸ் கஸ்டடியில இருந்தாகணும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சரி,
Thank you.
தம்பி, மூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, தாலி கட்ட சொல்லாமா? கொஞ்சருங்க அண்ணி, முகூர்த்த நேரம் முடிய போகுதான். உங்க அண்ணன் இன்னும் வரக்கணுமே. அவர் வர்ற வரைக்கும் முகூர்த்தம் காத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுப்பா, ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்கலாம்ப்பா. எனக்கு என்னமா அவரு வருவான்னு நம்பிக்கை இல்லை. தாலிய கட்ட சொல்லலாம். சாமி, தாலிய கட்ட சொல்லுங்க. கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்து உண்மையை சொல்லு. உங்க அண்ணனை பார்த்து பேசலையா? தேடி போன உண்மைதான், ஆனா பார்த்து பேசல. ஏ, அவர் தலைமுறை ஆயிட்டாரு. என்ன சொல்ற நீ? அண்ணி, அவர் செஞ்ச காரியம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க தாங்கவே மாட்டீங்க. சொல்ல போனா இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கும். அப்படி என்ன கொலையா செஞ்சிட்டாரு? ஆமா அண்ணி, கொலைதான் செஞ்சிட்டாரு. முருகன் பேர சொல்லி ஒரு அப்பாவை பொண்ண ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். ஏண்டா, உண்மையிலேயே உன் மனைவி நீ கொண்டுட்டியா? ராஜு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். பணத்துக்காக பல ஏமாத்து வேலைகள் பண்ணிருக்கேன், ஆனா உயிரை கொல்ற அளவுக்கு நான் ஒரு நாளும் துணிஞ்சதில்லை. சரி, இப்போ மனைவி எங்கதான் இருக்கா? அவ இங்கதான் இருக்கா, ஆனா எங்க இருக்கான்னு ஒண்ணும் தெரியல. அந்த முருகன் உங்களை திருத்தி என்னைக்காவது ஒரு நாள் எங்கிட்ட ஒப்படைப்பான்னு சொல்லிட்டு போனவள ஒரு நாள் பார்த்தும் பணத்து மேல நான் அவ கூட பேசவே. உன் மனைவி ஏமாத்த நாம வாங்கி வச்ச சஷ்டி கவசம், இத பார்த்தது எனக்கு ஞாபகத்து வருது. வருஷா வருஷம் உன் மனைவி சஷ்டி விரதத்துக்கு திருச்சி வந்து போகும். இந்த வருஷம் கண்டிப்பா அங்க வரும். நீ போலீஸ் கண்ணில் படாம தப்பிச்சு போனேன்னா எப்படியாவது உன் மனைவிய கண்டுபிடிச்சிடலாம். உண்மைதான் ராஜு, நான் இப்பவே திருச்செந்தூருக்கு போறேன். நான் செஞ்ச பாவங்களுக்கு முருகனோட சன்னிதானத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். அந்த செந்தில் வேற என்ன மன்னிச்சான்னா என் மனைவியோட சேர்க்கட்டும், இல்ல போலீஸ்ல சேர்க்கட்டும். சேகர், தப்பிச்சு போன செந்தில் வள்ளிய தேடி கண்டுபிடிச்ச உயிரோட இருக்கான்னு போலீஸ்க்கு முன்னாடி நிரூபிச்சிட்டான்னா நாம போட்ட திட்டம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும்டா. அதை நாம தடுத்தே ஆகணும். அதனால அவனுக்கு முன்னாடி வள்ளிய நாம தேடி கண்டுபிடிச்சு அவளை தீத்து கட்டிலங்கறியா? வேற வழி, வள்ளி செத்துட்டாள்னா நாம ஏற்கனவே செந்தில் தலையில சுமத்திருக்கிற பழி உறுதி ஆயிடும். அவன் உள்ள போயிடுவான், அப்புறம் இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு தான்டா அடுத்த வாரிசு. ஆமா, வள்ளியை வந்து சேர்ந்துட்டோம். இனிமே வள்ளியை தேடி கண்டுபிடிச்சு அவளை தீர்த்து கட்டணும். என்ன கேட்டா அதுக்கு ஒரு அடியாள் ஏற்பாடு பண்றது நல்லது. என்ன சொல்ற? நம்ம கை கரைப்படக்கூடாது இல்லையா? நமது கரங்கள் எப்பவுமே கரைபடாத கரங்கள். ஆமா, அடியாளுக்கு எங்க போறது? அதுவும் சரிதான். இந்த ஏரியால இருந்த ஒரு பெரிய ரவுடியையும் முருகன் தீர்த்துட்டாரு. சூரபத்மனை சொன்னேன். இப்ப நமக்கு தேவை ஒரு அடியாள். அடியாளா? போய் பார்ப்போம். அவன் நமக்கு தோதா இருந்தா சேர்த்துப்போம், சாதா இருந்தா உற்றுவான்.
வச்சிடுங்க. ஏண்டா சூரப்புலிங்களா, இளைச்சவங்க கிட்டயா உங்க வீரத்தை காட்டுறீங்க? இந்த வீரபாவு கைவரிசை போதுமா, இன்னும் வேணுமா? வீரபாகண்ணே, 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 அடடடடட, என்னமா பாண்டியாடுறீங்க? யார் நீங்க? நான் வெளியூர். நீங்க உள்ளூர்ல பெரிய அடியாள், இந்த கோயில சுத்திட்டு இருந்த ஒரு சின்ன பையன் சொன்னா. அவ சொன்னானா? அவ சொன்னானா விஷயம் இல்லாம சொல்லிருக்க மாட்டா. என்ன விஷயம்? ஜஸ்ட் ஒரு கொலை செய்யணும். கொலையா? அது நம்ம ஹல்வா சாப்பிடுற மாதிரி. யாரு கொலை செய்யணும்? வள்ளிங்கிற ஒரு பொண்ண. பொண்ணா? ஆமா, அவளை கொலை பண்ணதால உங்களுக்கு என்ன லாபம்? நம்பிக்கை துரோகம் பண்ண ஒருத்தனை உள்ள தள்ளணும், அதுக்கு அவன் பொண்டாட்டி இவ உயிரோடு இருக்க கூடாது. அவ்வளவுதானே? ஆளு அடையாளம் காட்டு, நச்சு மேல முடிச்சிடுற. இப்ப அவன் எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கான். காதோட காது வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சுன்னா நீ கேக்குற பணத்தை கொடுக்குறான். ஆனா சஷ்டி விரதம் இருக்கவங்களை மனுஷங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அப்போ மிருகங்களால தான் முடியும்ன்றியா? சரியா சொன்ன, கொடு காது. திருச்செந்தூரில் வந்த மர்ண கந்தனருள் காக்க வண்ணச் செவ்வேலின் கைவேலும் சேவடியும் காக்க என்றும் பன்னிரண்டு கண்மலரும் முன்னிரண்டு காக்க இந்த பெண்முகத்து குங்குமத்தை சண்முக முகங்களில் ஒரு முகம் பார்த்தாலும் தீராத வினை தீருமே.
உங்களை எப்படியாவது காப்பாத்து. கொஞ்சம் இருங்க, இங்க வரேன். உண்மையான முருக பக்தருக்கு எந்த ஆபத்தும் வராது. இவங்க ரெண்டு பேரும் உன்னை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட வந்தாங்க. நான் இவங்களுக்கு உதவுற மாதிரி இருந்து உனக்கு பாதுகாப்பா இருந்தேன். முருகனோட கட்டளை இது. அட பாவிங்களா, கொலகாரனுங்கிற பழியை என் மேல சுமத்திட்டு இப்ப நீங்களே கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தப்பு செஞ்சிட்டோம். இப்ப திருந்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செய்து உங்களை மன்னிச்சிடுக்கா. தவறு செஞ்சது அவங்க மட்டும் இல்ல, அதுக்கு நாங்களும் தான் காரணம். எங்களையும் மன்னிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்ல, இந்த கோயில்ல குடிகொண்டிருக்கானே செந்திலாண்டவன், அவன் தான். செந்திலையும் வள்ளியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக அவன் நடத்தின திருவிளையாடல். உங்கதான் தாத்தா. வள்ளி, உனக்கு பாதுகாப்பா இருந்த அந்த வீரபாகவுக்கும் நம்ம ரெண்டு பேரும் யானை கிட்ட இருந்து காப்பாத்த அந்த பையனுக்கும் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஆமாங்க. எங்க உங்க வீரபாகவும் வந்து இனி ஒவ்வொரு வருஷமும் உன்னோட நான் வந்து இங்க சசிவங்க இருப்பேன்.